கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் திமுகவின் ராட்சத விளம்பர பேனர் விழுந்து 2 பேர் காயமடைந்தனர். விருத்தாச்சலம் பகுதியில் மற்ற கட்சிகள் விளம்பர பேனர் வைத்தால் நடவடிக்கை எடுக்கும் நகராட்சி நிர்வாகம் திமுகவினரது பேனர்களை மட்டும் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலக்கரையில் வைக்கப்பட்டிருந்த திமுகவின் ராட்சத பேனர் ஒன்று வேகமாக காற்று வீசியதால் சாலையில் விழுந்தது. அப்போது அந்த சாலையில் சென்ற இருவர் மீது பேனர் விழுந்து பலத்த காயமடைந்தனர். சாதாரண மக்கள் பேனர் வைத்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் நகராட்சி நிர்வாகம் திமுகவினர் பேனர் வைத்தால் மட்டும் வாய் மூடி மௌனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.